சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் வழங்கும் தனுஷ் இயக்கி நடிக்கும் ராயன் வரும் ஜூலை 26 முதல் திரையரங்குகளில். கூட ஒரு 3 சைக்கோ சேர்ந்துட்டாங்க, எஸ் ஜே சூர்யா, துஷாரா விஜயன், ஏஆர் ரமன், மொத்தம் 5 சைக்கோ போட்டு பிரிச்சு எடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகுது, கொஞ்சம் டைஜஸ்ட் பண்ண முடியல, கதைக்குள்ளேயே வரமாட்டாங்க, ஒரு காமன் மேனோட லைஃபை போகுது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது, ஆனால் செட்டப் பயங்கரமாக பண்ணிட்டாங்க. வெற்றிமாறன் விட மேலே போயிடுச்சு, மேலே போயிடுச்சு, ஏன்னா படம் ஃபுல்லாக வயலன்ஸ் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. அதே சொல்ல 5 சைக்கோ, ஏஆர் ரமன் ஒரு சைக்கோ, அதுக்கடுத்து ஏற்கனவே சைக்கோ பிரதர்ஸ் இருக்காங்க, செல்வராவன் சார், தனுஷ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்ஜே சூர்யா, 5 சைக்கோ சேர்ந்து பின்னி எடுத்துட்டானுங்க. பயங்கர என்டர்டைனிங், பசங்களுக்கு பயங்கரமாக பிரிச்சு மஞ்சிடும் படம். படம் ஃபுல்லாமே வந்து ஒரு சென்டிமெண்டலாக இருக்கும், ஃபேமிலி சீனாகவும் எல்லாமே நல்லா இருந்தது. அண்ட் எல்லா சீனுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த பாட்டு தான் ஆக்சுவலாக சொல்லவே தேவையில்ல, அவ்வளோ சூப்பராக அந்த சீன் பாட்டோட வரும்போது நம்மளால எதுவுமே பேச முடியல, அந்த அளவுக்கு இருந்தது. ஸ்டார்டிங்லேருந்து ஏஆர் ரமன் வேற லெவலில் பண்ணியிருக்காருங்க. தனுஷோட டைரக்ஷனாக இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளே இருக்கட்டும், எதுவுமே சொல்ல தேவையில்லை. இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவெல்லாம் கிடையாது, ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா தான் இருக்கு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல முடிகிற இடத்துல இருக்கு, அந்த செகண்ட் ஹாஃப்லமே ஒவ்வொரு சீனி இப்ப என்ன ஆ ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்டார்டிங் கொஞ்சம் எப்பவும் போல யூஷுவல் மூவி மாதிரி தான் இருந்தது, பட் ஆனா இன்டர்வல் பிளாக்ல இருந்து படம் சூப்பரா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, ஆ மியூசிக்லாம் நல்லா இருந்துச்சு, எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. எல்லா இல்ல இல்ல எல்லா எல்லாருக்குமே ஈக்குவலா கொடுத்துருக்காங்க, எல்லாருமே எல்லாருக்குமே ஸ்கோர் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. படம் சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. தனுஷ் டைரக்ஷன் வேற லெவலா இருக்கு, ஃபண்டாஸ்டிக், சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. படம் ஃபுல்லா போறாங்க, ஒரே ஃபைட் தான், பயங்கரமா பயங்கரமா இருக்கு, பயங்கரமா சூப்பரா இருக்கு, சூப்பர் சூப்பர் படம், சூப்பராங்க, சூப்பர் நல்லா இருக்கு சார். ஒரு ஒரு வார்த்தையில சொல்லலாம், ரெண்டு வார்த்தையில சொல்லலாம், வேற லெவல். தனுஷ் வந்து வெச்சு பண்ணிட்டாரு, அப்படியே மாசா இருக்கு படம், கண்டிப்பா தேர்ல போய் பாருங்க, வேற லெவல். அப்படியே வந்து வெச்சு செஞ்சிட்டாரு எல்லாத்தையும், வேற லெவல்ல. எல்லாருமே எல்லாருமே வந்து மாசா இருக்காங்க படத்துல. செல்வராகவன் சாரும் நல்லா பண்ணியிருக்காரு, மற்றவங்க எல்லாமே அந்த ஃபைட் சீன் எல்லாம் வந்து அப்படியே எப்படிதான் இப்படிலாம் யோசிச்சாலும் தெரியல, அப்படியே செமையா இருந்தது. அப்படியே அந்த மூவியோட எஃபெக்ட்ஸ், மியூசிக் எல்லாமே வந்து செமையா இருந்தது. எல்லாமே செமையா பண்ணிருக்காரு, திருப்பி அவர் இந்த மாதிரி வேற ஏதாவது பண்ணுவாருன்னு நினைக்கிறேன், வேற லெவல்ல இருக்கு, கண்டிப்பா தேர்ல போய் பாருங்க. நான் அடுத்த ஷோ திருப்பி போறேன், ஃப்ரெண்ட்ஸோட மறுபடியும் போறோம். ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன், ஏஆர் ரகுமான் தான் படத்தோட ஒரு பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவேன். படத்தோட நெகட்டிவ் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் அங்கங்க லேக் தெரியுது, செகண்ட் ஹாஃப்ல ஓகே மூவிக்குள்ள போயிட்டாங்க. மற்றபடி படத்துல நடிச்ச எல்லா ஆர்டிஸ்டுமே ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. தனுஷ் அவர்கள் அவருக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம எல்லாரையுமே ப்ராப்பரா நடிக்க வச்சிருக்காரு. D50 வந்து ஒரு நல்ல ஒரு படம் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். வயலன்ஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கும், அது மட்டும் பாத்துக்கோங்க. பாட்டு எல்லாமே ஹிட்டு, பயங்கரமான ஹிட்டு பாட்டு எல்லாமே. துஷாரா சூப்பர், நல்லா தங்கச்சி செட் போர்ஷன்ல வந்து அவங்க பயங்கரமா இருந்துச்சு. அதே மாதிரி அப்பர்ணா அவர்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல காமெடினா அது அவங்க தான் ஆக்சுவலா. சுதீப் கிஷன் வந்து பாத்தீங்கன்னா அப்போ அப்பர்ணாவோட பேராக வராரு, அவர் நல்லா ஆக்சுவலா படம் ஃபுல்லாவே அவர் தான் வந்து ஸ்க்ரீனை ஃபுல்லாக ஆக்குபை பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் காளி வெங்கட், அவர் ஜெயராம் காளி வெங்கட், அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தம்பி கேரக்டர், நல்லா நடிச்சிருந்தார் அவரும். எஸ் ஜே சூர்யா சூப்பர், சொல்லவே தேவையில்ல, அவர் எந்த படம் எடுத்தாலும் அவரோட ரோல சூப்பரா பண்ணிட்டு போயிடுவாரு. அவங்க ரெண்டு பேரோட காம்போ சூப்பராக இருந்துச்சு, ஒரு காட் ஃபாதர் மாதிரி கூடயே இருந்துட்டு அப்படியே வருவார், நல்லா இருக்கும் ஆக்சுவலாக, பயங்கரமாக இருக்கும். கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி தான் அவரை கொலை பண்ணுவாங்க, பட் ஆனால் நல்லா இருக்கு. நிறைய விஷயம் ஸ்பாய்லர் பண்ண வேண்டாம், பார்க்கலாம். 2-3 கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் இருக்கு, நல்லா இருக்கு படம், பாருங்க, வந்து ஒரு தடவை பார்க்கலாம் தாராளமாக. ஐயோ ரகுமான் பாரு, ரகுமான் தாங்க படமே ஆக்சுவலாக. அதாவது நீங்கள் இந்த படம் இன்னைக்கு வெளில வர எல்லாரும் சூப்பர்ன்றானா, அது ரகுமான் தான் ஒரே காரணம். உண்மையிலேயே ரகுமான் அவர்கள் பின்னிட்டார் அப்படின்னு சொல்லணும். ஐயோ அந்த மொமெண்ட் வரும்போது எவனுமே சீட்டில் இல்லை, எல்லாம் எழுந்து நிற்கிறானுங்க ஸ்க்ரீன் மறைக்கிறதுக்கு, அப்படி நம்மளே எழுந்து நிற்க வேண்டியதாக இருக்குது. அந்த ஒரு ஃப்ரேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் ஆக்சுவலாக, அந்த ஃப்ரேம்காகவே எல்லாரும் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலாக, ரகுமான் தாங்க படம் சூப்பராக இருந்தேன். ஏஆர் ரகுமான் பின்னிட்டாப்பில் தனுஷோட 50வது படம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆக்ஷனாக செகண்ட் ஹாஃப் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப சூப்பராக இருந்து, செகண்ட் ஹாஃப் அதோட ரொம்ப சூப்பராக இருந்து. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இன்ட்ரோ பிளாக் வந்து ஒரு பிஜிஎம் ஒன்று போட ஏஆர் ரகுமான் சூப்பராக இருந்து, அதுக்கப்புறமா கிளைமேக்ஸில் ஒரு பிஜிஎம் ஒன்று வரும், அது ரொம்ப சூப்பராக இருந்தது. தனுஷோட ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்து, ஒரு மாசா இன்ட்ரோ பிளாக்ல ஒரு ஆக்ஷன் ஒன்று பண்ணுவார், அது ரொம்ப ஹைலைட்டாக இருந்து. சரவணன் வந்து போகிறதுலாம் ரொம்ப சூப்பராக இருந்து ப்ரோ, ஃபுல்லாக ராவாக இருந்து படம். ஆ பாட்டு நல்லா இருந்தது, லாஸ்ட்டு சாங் அது நல்லா இருந்தது ப்ரோ, அது விஷுவலாக பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருந்து. அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நல்லா இருந்து. ஏஆர் ரகுமான் தான் படத்தில் ரொம்ப தனுஷ் அந்த ஏஆர் ரகுமான் இவங்க ரெண்டு பேர் தான் அந்த படத்தை ஃபுல்லாக தாங்கினா நல்லா இருக்குது. ஸ்க்ரீன் ப்ளே பிரசன்ஸ் விஷுவலாக நல்லா காமிச்சிக்கிறாங்க ப்ரோ, ரொம்ப ஒரு ராவான ராயன் படம் ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு, சூப்பராக இருக்குது, போயிட்டு இதெல்லாம் சூப்பராக இருக்கு படம், நல்லா இருக்கு. அவங்களோட ஆக்டிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு.
கேரக்டர் வைஸ் செலெக்ஷன் நல்லா இருக்கு இவங்களுக்கு. இது சந்தீப்போட கேரக்டர் ஓகே சூப்பராக, அவரோட ஆக்டர் அது நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. மெசேஜ் இதில் என்ன மெசேஜ் இருக்கு? அன்பு தானே, அன்புக்காக எது வேணாலும் செய்யலாம், அவ்வளோதான். அன்பு தானே, ஃபேமிலிக்காண்டி செய்கிறது தானே. தனுசு நடந்து வரைக்கும் சம பக்கா மாசா இருக்கு, கேரக்டர் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க, இவர் எல்லாருமே அருமையாக பண்ணியிருக்காங்க. தனுசு வர்ற சீனு ஒவ்வொரு சீனும் பக்காவாக இருக்கு, நடந்து வந்தாலும் சும்மா அதிருது அப்படியே. விஸ்வேஸ்வரியா சம மாசா இருக்கு, அருமையாக பண்ணியிருக்காப்புல, நல்ல சூப்பர். மார்க் வந்து 70 மார்க் போடலாம், அருமையா இருக்கு. எங்களோட கான்பிடன்ஸே அவங்க உடைக்கிறாங்க ரைட்டிங்ல, எங்களுக்கு அந்த அளவுக்கு நான் பார்த்து நான் மிரண்டு போய் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து லாஸ்ட் எண்டிங் வரைக்கும் ஃபுல் ஃபீலோட என்ஜாய் பண்ணோம். இன்னும் சொல்லணும், ஒரு ஃபைட் சீனாக இருக்கட்டும், ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், சாங்காக இருக்கட்டும், லவ் ரொமான்ஸாக இருக்கட்டும், அதில் வந்துட்டு ஒரு அந்த சின்ன ஒரு சாப்பாடு சீனாக இருக்கட்டும், எல்லாத்தையும் அவ்வளோ அழகாக பார்த்து பார்த்து செதுக்கியிருக்காருன்னு சொல்லலாம். இன்னும் நிறையா படம் டைரக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன் தனுஷ் சார், ஏன்னா அவ்வளோ சூப்பராக எழுதியிருந்தார், ஒரு ஒரு டைலாக்குமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒரு நடிப்பில் வந்து சார் உண்மையிலே சூப்பர்னு சொல்லணும், அந்த அளவுக்கு ஒரு ஃபீல் கொடுத்துருந்தாரு. சைலண்டாக அப்படி ஒரு ஒரு மாசு கொலை பண்ணும் போது நம்மளுக்கு ஒரு ஃபீல் வரும்ல, ஐயோ கொலை பண்றாங்களேங்கிற மாதிரில, இன்னும் யாரையோ கொலை பண்ணுங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது. அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு. லாஸ்ட் கிளைமேக்ஸ் தாங்க அந்த உசுரே லயன் கேட்டோன்னே எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டாங்க. ஏன்னா இது வரைக்கும் லவ்ல கேட்டிருப்போம், ஒரு அண்ணன் தங்கச்சியோட அந்த ஒரு சாங் கொண்டுட்டு வந்ததுலாம் சூப்பரா இருந்தது. உண்மையிலே கேர்ள்ஸுக்கும் பாய்ஸ்க்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் ஃபைட் சீனா இருக்கட்டும். அவரோட சீன் வந்து ஆக்சுவலி நான் இந்தியன் டூவில் ரொம்ப எதிர்பார்த்தேன், ரொம்ப கம்மியாக கொடுத்துருந்த மாதிரி இருந்தது. இதில் வந்து மாஸ் காட்டிட்டாருனே சொல்லலாம், டைலாக்காக இருக்கட்டும், அதுக்கு ரெண்டு பொண்டாட்டியோட லைஃபு அதெல்லாம் காமிச்ச விதமாக இருக்கட்டும், அந்த டைலாக்ஸ் ஆக்சுவலி பயங்கரம். ஒரு உண்மையிலே ரெண்டு பேரும் ஒரிஜினல் அண்ணன் தம்பிங்கிற மாதிரி இருக்கு அந்த ஸ்க்ரீனில் தெரியாது, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட அந்த ரியாலிட்டியை காமிச்ச விதமாக இருக்கட்டும். லாஸ்ட்டாக வரைக்கும் அந்த செல்வராகவன் சாரோட அந்த யதார்த்தமான நடிப்பை நம்ம பார்க்கலாம். எனக்கு இந்த படத்தில் வந்து அவர் கொஞ்சம் டைரக்ஷன் பண்ணியிருப்பாரோன்னு தோணுச்சு. ஏன்னா அந்த ரா ஒரு சில ராலாம் இருக்குல்ல, அந்த ரா வந்து அப்படியே செல்வராகவன் சாரோட இது இருந்தது. வெற்றிமாறன் சாயலோட டைரக்ஷன்ஸ் கொஞ்சம் ஒரு சில இடத்துலலாம் நிறையா தெரிஞ்சது எனக்கு. என்னன்னா அவரோட இம்ப்ரெஷன் மூலமாக கூட தனுஷ் இந்த கதையை எழுதியிருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. அவர் போலீஸ் கெட்டப் வளர்க்கும் போல வந்து சிம்பிளாக முடிச்சுட்டு அப்படி போகிற மாதிரி இருக்கும். ஆனால் அவர் தான் மெயின், ஆக்சுவலி அவரை வச்சு தான் கதை, அவர் தான் கதையவே உருவாக்குவார். அந்த சீன்லாம் சூப்பராக இருந்தது. எனக்கு பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உண்மையிலே மியூசிக் நான் அந்தளவுக்கு ரசித்ததே இல்லை, ஃபஸ்ட் டைம் ரொம்ப ரசித்தேன். ஏன்னா அந்த லாஸ்ட் பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், ஒரு ஃபைட் சீன் வரும்போதாக இருக்கட்டும், ஒரு சாதாரண யதார்த்தமாக அண்ணன் தம்பி அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், அது எல்லாமே அற்புதமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். செம்ம மாஸ் வைலன்ஸ் பிடிக்குங்க அந்த அளவுக்கு, அது உண்மையிலே பார்த்தா தெரியும். ஏன்னா அதில் வந்து காளியையும் காட்டியிருப்பாங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராவணன் அந்த லாஸ்ட் ஸ்க்ரீன் பிளேயில் நம்ம தனுஷை ஒரு ராவணன் கெட்டப்பில் காட்டின விதம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி பார்ட் டூ வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன் ரொம்ப. வேற ஒரு பிக் ஸ்க்ரீனில் பார்க்கணும்னு நினைக்கிறேன், இந்த ஃபீல் எனக்கு அந்த ஸ்க்ரீனில் தெரியணும்னு நினைக்கிறேன். சன் பிக்சர்ஸ் கலாநிதிமாறன் வழங்கும் தனுஷ், இயக்கி நடிக்கும் ராயன், வரும் ஜூலை 26 முதல் திரையரங்குகளில்.